வணக்கம் எங்கள் அன்பு உறவுகளே, நான் உங்கள் தர்மராஜா. இது உங்கள் மக்கள் விருப்பம் நியூஸ். தமிழக முன்னாள் முதல்வர் கர்மவீரர் காமராஜர் அவர்களை அவதூறாக பேசிய திமுக எம்பி ஆர் ஆசாவை கண்டித்து தமிழ்நாடு நாடாளுமன்ற பேரவை சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை வள்ளுவர் கூட்டம் அருகே 8/2/2023 அன்று நடைபெற்றது. தமிழ்நாடு நாடாளுமன்ற பேரவைத் தலைவர் என் ஆர் தனபாலன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், பாஜக மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன், நாடார் பாதுகாப்பு பேரவைத் தலைவர் சீனிவாசன் நாடார், செயலாளர் கோயம்பேடு சுரேஷ் நாடார், செய்தி தொடர்பாளர் ஆலந்தூர் டாக்டர் ஸ்ரீதர் நாடார், இளைஞரணி செயலாளர் நகனை ஜே பாண்டி நாடார் உள்ளிட்ட ஏராளமான நாடார் சங்கங்கள் நிர்வாகிகளும் பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள். மேலும் ஆர்ப்பாட்டத்தின் போது பெருந்தலைவர் காமராஜரை இழிவுபடுத்தும் விதமாக அவதூறாக பேசிய திமுக எம்பி ஆர் ஆசா மீது திமுக கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், காமராஜரை அவதூறாக பேசிய ராஜா உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு நாடார் அமைப்புகள், வணிக அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகளை சார்ந்த 500க்கும் மேற்பட்டவர் கலந்து கொண்டு ஆராசாவை கண்டித்தும் அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் நாடா சமுதாய ஆர்ப்பாட்டம். வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் காமராஜர் அவர்கள் எங்கேயோ யாருடைய கட்டவர்களையோ வெட்டுவன் சொல்லி பேசினான்னு சொல்லி ஒரு அவதூறான ஒரு கவரத்தை பதிவு பண்ணார். அதாவது பெருந்தலை காமராஜர் ஒரு கருத்தையே பதிவு செய்யவில்லை. அதற்காக ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துறதுக்காக முடிவு பண்ணியிருந்தோம். கடைசி கட்டத்தில் நான் பேசினது தவறு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அதை விட்டாச்சு. இன்னைக்கு ஆர் ஆசா அவர்கள் வந்து தமிழ்நாடுன்ற பேரை வந்து காமராஜர் உச்சரிக்க மறுத்தார், அதனால அவருக்கு வீழ்ச்சி ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு பொய்யான கருத்தை சொல்றாரு. தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி பேசினால் நாடார் சமுதாயம் அமைதியாக இருக்கும், எந்த ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டங்களும் செய்ய மாட்டாங்க, இவர்கள் வந்து ஒரு வியாபார சமுதாயம், அதனால நம்ம என்ன வேணா பேசலாம், அதாவது யாரை பத்தி பேசினா நாம உன்னிப்பா கவனிக்கப்படுவோம் அப்படின்றத கவனத்தில் கொண்டு தொடர்ந்து நாடார் சமுதாயத்தை திமுகவை சேர்ந்தவர்கள் கொச்சைப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காமாட்சி நாயுடு அப்படின்றவர் வந்து நாடார்கள்லாம் வந்தேர்கள்னு பேசினாரு. இப்போ துறைமுகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து நாடார்களை தவறாக பேச, தொடர்ந்து திமுகவை சேர்ந்தவங்க தவறாக பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை வந்து தலைமை வந்து கண்டிக்கிறதே கிடையாது. என்னுடைய ஒரு சிறிய கோரிக்கை என்ன, இந்த போராட்டத்தை இதோட விடாம திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய வீணை முற்றுகிட்டு நம்ம போராட்டம் பண்ணோம், அப்பந்தான் அவங்க திருந்துவாங்க. அந்த செருப்பால் அடிக்கணும், அடிக்க வேண்டிய இடம் இது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வீட்டுக்கிட்ட இருந்து இதை மாதிரி செருப்பால் அடிக்கணும். நாடார் சமுதாயத்தை பேசினா அடிப்போன்றது அவங்களுக்கு அந்த பயம் வரணும், வந்தா மட்டும்தான் அவங்க திருந்துவானுங்க, இல்லைன்னா கண்ட நாய் இப்படிதான் பேசிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு மாதிரி டாஸ்மாக திறந்து வைக்கல, அன்னைக்கு வந்து டாஸ்மாக வேண்டாம் சொன்ன பெருந்தலைவர் டாஸ்மாக திறக்கல, அதனால அவர் போயிட்டார் சொன்னா கூட நியாயம், நீங்க டாஸ்மாக வச்சு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க, இதான் உண்மை. சட்ட சிந்தித்து பாருங்க, இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர் எல்லாம் சிந்தித்து பாருங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் ஆட்சி நடந்த நாடு, 9 ஆண்டுகளும் பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்தை ஆண்ட காங்கிரஸ் ஆட்சி இன்றைக்கு தேய்பிரையா இருந்து ஒண்ணுமே இல்லாம ஜீரோவா இருந்ததுக்கு காரணம் என்னன்னா இந்த முதுகெலும்பு இல்லாத காங்கிரஸ் காரர்கள் என்பதுதான் உண்மை. இன்னைக்கு பாக்குறோம், இன்னைக்கு இத்தனை பேர் பேசுறாங்க, ராசா மோகன் பண்ணி பேசுறாங்க, எந்த காங்கிரஸ் காரர்களுக்காது யாருக்கா கொஞ்சமாவது அறிவு இருக்கா, கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கா, கொஞ்சமாவது முதுகெலும்பு இருக்கா, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. காங்கிரஸ் காரங்க ஒண்ணு இல்லாம போயிருங்க, இதுவும் இல்லாம போயிருவீங்க, தயவு செய்து நீங்க தயவுசெய்து மானத்தோட இருக்க கத்துக்கோங்க காங்கிரஸ் காரங்க. நாடார் நினைக்கிறாங்க, நாடார் கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க, ஒரு கடை வச்சிருக்காங்க, நமக்கு எதுக்கு ஒம்புன்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. எங்களை வந்து ரோட்ல இறங்கி போராட விடாதீங்க, ரோட்ல இறங்கி போராட விட்டீங்கன்னா நிச்சயம் உங்க ஆட்சி நிற்காது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த போராட்டத்தை
ஆர்ப்பாட்டத்தை கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்து அமர்ந்திருக்கின்ற நெல்லை தூத்துக்குடி நாடார் மகிமை பரிபாலன சங்கத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் பத்மநாபன் அவர்களே, இங்கே நம்முடைய விருந்தாளியாக கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி ஜெயக்குமார் அவர்களே மற்றும் மேடையிலே வீட்டிருக்கின்ற சாதோர்கள பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இன்றைய தினம் திகார் ஜெய் புகார் அண்ணன் ராசா அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி தரக்குறைவான வார்த்தைகளை பேசியுள்ளார். மக்களுடைய பணிகளை கவனிக்காமல், மக்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றாமல் மறைந்த தலைவர்களை உச்சப்படுத்தியும் மற்றும் பல்வேறு சமுதாய மக்களை இழிவுபடுத்துகின்ற செயலுமாகத்தான் இன்றைக்கு ஆளும் விடியதிமுக அரசு இந்த செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் கண்டும் காணாமலும் வேடிக்கை பார்த்து கொண்டு இன்றைக்கு அதையெல்லாம் ஊக்கப்படுத்துகின்ற வகையில்தான் இன்றைக்கு இந்த விடியாத அரசுடைய திமுக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றார்கள். நான் சர்வாதிகாரியாக மாறிவிடுவேன் மாறிவிடுவேன் என்று அப்பப்போ சொல்லுகின்றார்களே, ஆனால் அந்த சர்வாதிகார தரத்தை எதிர்கட்சிகளிடத்திலே அந்த சர்வாதிகாரத்தை வெளிப்படுத்தி யாரும் பேசக்கூடாது. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயக ரீதியில் தங்களுடைய கருத்துக்களை சொன்னாலும் கூட அந்த கருத்துக்களுக்கு செவிமடுக்காமல் அவர் ஆட்சி விமர்சனம் செய்தால் வழக்குகள் போடுவது, சிறையில் தள்ளுவது, அதே போன்ற ஊடகங்களே இந்த ஊடகவியலாளர்கள் அவர்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக பல்வேறு கருத்துக்கள் எல்லாம் சொன்னால் அவர்களெல்லாம் சிறையில் தள்ளுவது, வழக்குகள் போடுவது, இது போன்ற இந்த செயலை தான் செய்கின்றார்களே. ஆட்சி பொறுப்புக்கு வந்துவிட்டோம், மக்களுக்கு நல்லது செய்வோம் என்ற எண்ணம் கிஞ்சித்தும் கூட இல்லை. மறைந்த தலைவர்களை குற்றப்படுத்துவது, அதே போன்ற ஆதிராவிட மக்களை குற்றப்படுத்துவது, இது போன்ற செயல்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கின்ற சூழ்நிலையில் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கடித்த கதையாக மறைந்த பெருந்தலைவர், பெருந்தலைவர் என்று சொல்லும்போது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு பெருந்தலைவர் என்று சொன்னால் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜ் ஐயாவை தான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் தன்னுடைய ஆட்சி காலத்திலும் சரி, அதே போன்று சுதந்திரத்திற்காக போராட்டம் போன்ற பல்வேறு வகையில் போராடி ஏறக்குறைய 10 ஆண்டு காலம் சிறையில் இருந்தவர், தமிழ்நாடு முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களெல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கும் அந்த திட்டங்கள்லாம் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களால் பேசப்படுகின்ற ஒரு நிலையில் இருக்கின்ற சூழ்நிலையில், ஒரு உலகம் உள்ள அளவும் பெருந்தலைவருடைய புகழ் நிலைத்திருக்கின்ற சூழ்நிலையில் பெருந்தலைவரை இழிவுபடுத்துகின்ற வகையிலே, ஒரு பண்பாடு இல்லாத வகையிலும், ஒரு அரைவேக்காட்டு தனமாக தான் அரசியலே திமுகவால் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை தான் இருப்பதை காட்டிக்கொள்வதற்காக காமராஜர் பேச, உனக்கு என்ன அருகதை இருக்கு? காமராஜர் பேச, உனக்கு என்ன அருகதை இருக்கு? திராவிட மாடல் அந்த திராவிட மாடல் காமராஜ் இழிவுபடுத்துவதுதான், திராவிட மாடல் காமராஜ் இழிவுபடுத்துவதுதான், திராவிட மாடலாம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், நாடா சமுதாயத்தின் ஆர்ப்பாட்டம், காமராஜரின் சொந்தங்களின் ஆர்ப்பாட்டம், திமுக தலைமையை கண்டித்தவை சீண்டாதே சீண்டாதே நாடா சமுதாய சீண்டாதே, காமராஜர் சொந்தங்களை சீண்டாதே, அடக்கிவை 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 ஆ ராசாவை அடக்கிவை ஆ ராசா.